ஹலோ வணக்கம், நான் தான் உங்க விஜய் பவித்ரா. நீங்க பாத்துட்டு இருக்கிறது நம்மளோட ஃபேவரட் ஷோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். சோ அடுத்த ஹாஃப் அன் ஹவருக்கு இந்தியன் சினிமால நடந்துட்டு இருக்கிற நடக்க போற சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ் தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சோ வாங்க ஷோக்குள்ள போலாம். ரீசன்ட் டைம்ஸில் தமிழ் சினிமாவில் நிறைய பார்ட் டூ மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அதில் சில மூவிஸ்லாம் சூப்பர் ஹிட் ஆகுது அண்ட் சில மூவிஸ் வந்த இடமே தெரியாமல் போயிடுது. ஸோ இப்போ ரீசன்ட் டைம்ஸில் என்ன மாதிரி பார்ட் டூ மூவிஸ்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேற என்ன இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட்ஸ்லாம் படம் உருவாகிட்டு இருக்கு நம்ம ஹேஷ்டாக் காலிவுட் அப்டேட்ஸில் பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேஷ்டாக் NGK. சூர்யா செல்வராகவன் டைரக்ஷனில் நடிச்சு முடிச்சிருக்கிற படம் NGK. சாய் பல்லவி, ரகுல் பிரீத் சிங் ஃபீமேல் லீட்ஸில் நடிச்சிருக்காங்க. ரீசெண்டாக இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் ஆகி இருந்தது. 2013 ரிலீஸ் ஆன இரண்டாம் உலகம் படத்துக்கு அப்புறமா செல்வராகவன் டைரக்ஷன்ல 6 இயர்ஸ் கழிச்சு ரிலீஸ் ஆக போற இந்த படத்து மேல பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 13 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறமா யுவன் செல்வராகவன் காம்பினேஷனில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதனால இந்த படத்தோட சாங்ஸ் மேலேயும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மேலேயும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இப்போ இந்த படத்தோட ஆடியோ கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தோட புது போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஹேஷ்டாக் தனுஷ். வெற்றிமாறன் டைரக்ஷனில் தனுஷ் அசுரன் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அடுத்ததாக சத்யஜோதி ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷனில் துரை செந்தில்குமார் டைரக்ட் பண்ணுற ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்டில் நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. இந்த படத்தில் தனுஷ் டூவல் ரோலில் நடிக்க போகிறதாகவும் ஸ்னேஹா ஃபீமேல் லீடில் நடிக்க போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த படத்துக்கு விவேக் அண்ட் மெர்வின் மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஷூட்டிங்கை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஹேஷ்டாக் ஜெயம் ரவி. அடங்கமாறு படத்தோட சக்ஸஸுக்கு அப்புறமா ஜெயம் ரவி பிரதீப் ரங்கநாதன் டைரக்ஷனில் ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்டில் நடிச்சிட்டு இருக்காரு. காஜல் அகர்வால் ஃபீமேல் லீட்ல நடிக்கிறாங்க. ஹிப்ஹாப் அதே மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு அடுத்ததா ஜெயம் ராஜாவோட டைரக்ஷனில் தனியொருவன் 2 நடிக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில் அவர் செல்வராகவன் டைரக்ஷனில் ஒரு படத்தில் நடிக்க போகிறதா நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இதை பற்றி செல்வராகவன் சைடில் இருந்தோ ஜெயம் ரவி சைடில் இருந்தோ எந்த அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஹேஷ்டாக் ஜீவா. ஜீவா, கி, கொரிலா, ஜிப்சி படங்களோட ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இதுக்கிடையில் ரெக்க படத்தை டைரக்ட் பண்ணின ரத்னசிவா டைரக்ஷனில் ஒரு படத்தில் நடிச்சிட்டும் இருக்காரு. இந்த படத்தில் தெலுங்கு ஆக்ட்ரஸ் ரியா சுமன் ஃபீமேல் லீடில் நடிக்கிறாங்க. வேல்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. டி இமான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. இப்போ இந்த படத்துக்கு ஸ்ரீனுன்னு டைட்டில் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போல்லாம் செலிபிரிட்டி சோஷியல் மீடியாவில் அவங்க கோஸ்டார் மூவிஸ்க்கு விஷ் பண்ணுறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ சண்டையும் போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி நியூஸ்லாம் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டும் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி என்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் வைரலான சினிமா அப்டேட்ஸ்லாம் போயிட்டுருக்கு நம்ம ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஹேஷ்டாக் ஜிவி பிரகாஷ். 100% காதல், 4G, அடங்காதே, குப்பத்து ராஜா, வாட்ச்மேன், ஐங்கரன்னு நிறைய படங்களை கைவசம் வச்சிட்ருக்காரு ஜிவி பிரகாஷ். பாபா பாஸ்கர் டைரக்ஷனில் அவர் நடிச்சு முடிச்சிருக்கிற குப்பத்து ராஜா படம் April 5th ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதுக்கு அடுத்ததா April 12th வாட்ச்மேன் படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. AL விஜய் டைரக்ட் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோலில் நடிச்சிருக்காரு. த்ரில்லர் ஜோனரில் உருவாகி இருக்கிற இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் ப்ரொமோஷனல் சாங் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் ஆகி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஹேஷ்டாக் விஜய். அட்லி டைரக்ஷனில் விஜய் தளபதி 63 நடிச்சிட்ருக்காரு. நயன்தாரா ஃபீமேல் லீடில் நடிச்சிட்ருக்காங்க. விவேக், கதிர், யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸில் நடிச்சிட்ருக்காங்க. உமன் ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமாக உருவாகிட்டு இருக்கிற இந்த படத்துக்கு AR ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் SRM காலேஜில் போயிட்டுருக்கு. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோஸ் ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஹேஷ்டாக் விஜய் ஆண்டனி. ஆண்ட்ரூ லூயிஸ் டைரக்ஷனில் விஜய் ஆண்டனி அர்ஜுன் நடிச்சிட்டு இருக்கிற படம் கொலைகாரன். கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஜானரில் உருவாகிற இந்த படத்துக்கு சைமன் கே மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை விஜய் ஆண்டனி அவரோட ட்விட்டர் பேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஆடியோ ரொம்ப நல்லா வந்திருக்கிறதாவும் கூடிய சீக்கிரம் ஆடியோ ரிலீஸ் ஆகும்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஹேஷ்டாக் அடுத்த சாட்டை. 2012 அன்பழகன் டைரக்ஷனில் சமுத்திரகனி, யுவன், மஹிமா நம்பியார் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸில் நடித்து ரிலீஸ் ஆன படம் சாட்டை. எஜுகேஷனல் சிஸ்டத்தை பற்றி பேசியிருந்த இந்த படம் நல்ல ஹிட்டும் ஆச்சு. இப்போ இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டான அடுத்த சாட்டை படத்தை எடுத்துட்டு இருக்காங்க. இந்த படத்தையும் அன்பழகன் டைரக்ட் பண்ணுறாரு. சமுத்திரகனி, அதுல்யா ரவி இம்பார்ட்டன்ட் ரோல்ஸில் நடிக்கிறாங்க. இப்போ இந்த படத்தோட செகண்ட் ஸ்கெட்யூல் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா அதுல்யா அவங்களோட ட்விட்டர் பேஜில் ட்வீட் பண்ணியிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஹேஷ்டாக் வரலட்சுமி சரத்குமார். எல்சி சந்தானமூர்த்தி டைரக்ஷன்ல வரலட்சுமி சரத்குமார் டேனி படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக உருவாகிட்டு இருக்கிற இந்த படத்தில் வரலட்சுமி சரத்குமார் போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல இருந்து வரலட்சுமி சரத்குமாருக்கு மக்கள் செல்வின்னு பட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் ஹிந்தி, கன்னடா, மலையாளம், தெலுங்குன்னு மற்ற லாங்குவேஜஸ்ல என்ன மாதிரி மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு அண்ட் என்ன மாதிரி மூவிஸ்லாம் ரெடி ஆயிட்டு இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இன் ஹேஷ்டாக் அக்கம் பக்கம். இன்னைக்கு அக்கம் பக்கம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேஷ்டாக் மகேஷ் பாபு. தெலுங்கு சினிமாவோட லீடிங் ஆக்டரான மகேஷ் பாபு அவரோட 25th படமா உருவாகிட்டு இருக்கிற மகரிஷி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. தோழா படத்தை டைரக்ட் பண்ணின வம்சி இந்த படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. பூஜா ஹெட்ஜே, அல்லரி நரேஷ், ஜெகபதி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிக்கிறாங்க. அண்ட் தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. ஃபுல் ஸ்விங்ல இந்த படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு அடுத்ததா சுகுமார் டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிக்க கமிட் ஆகி இருந்தாரு. பட் இந்த படம் கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ்னால டிராப் ஆகிட்டதா மகேஷ் பாபு அவரோட ட்விட்டர் பேஜ்ல ட்வீட் பண்ணிருக்காரு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சமந்தா. தெலுங்கு சினிமாவில் சமந்தா மஜிலி, ஓ பேபி சக்ககுன்னாவே படங்களை கைவசம் வச்சுட்டு இருக்காங்க. இந்த படங்களுக்கு அடுத்ததா தமிழ் படம் 96 ஓட ரீமேக்ல நடிக்க கமிட் ஆகி இருக்காங்க. இந்த படத்தை சி பிரேம்குமார் டைரக்ட் பண்றாரு. ஷர்வானந்த் மேல் லீட்ல நடிக்கிறாரு. அண்ட் கோவித் வசந்தா மியூசிக் கம்போஸ் பண்றாரு. இப்போ இந்த படத்துக்கு ஜானு ஜானகி தேவின்னு ரெண்டு டைட்டில் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கிறதாவும் கூடிய சீக்கிரம் டைட்டில ஃபைனலைஸ் பண்ணி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் கீர்த்தி சுரேஷ். தமிழ் தெலுங்கு சினிமாவில் ஒன் ஆஃப் த லீடிங் ஹீரோயினா இருக்கிற கீர்த்தி சுரேஷ் பாலிவுட்ல டெபியூட் ஆக போறதா சொல்லியிருக்காங்க. பதாயி ஹோ படத்தை டைரக்ட் பண்ணின அமித் சர்மா டைரக்ஷன்ல நடிக்க போறதாவும் இந்த படத்தை போனி கபூர் ப்ரொடியூஸ் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. இதை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ இன்னைக்கு பார்த்த சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே சுவாரஸ்யமா இருந்திருக்கும் நான் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from Pavitra.